ஸ்டேடி ஸ்போர்ட்ஸ். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு ஒர்க் அவுட்டை பற்றி இதில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக்காக என்னென்னா, அகாடமியில் இருக்க பசங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும், ஆனால் வந்து நார்மலாக ஒரு வில்லேஜ் சைடில் இருக்க பசங்களுக்கு வந்து இந்த ஒர்க் அவுட் பற்றி அது தெரியாது. சாண்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க இதை வந்து. சாண்ட் ஒர்க் அவுட் எப்படின்னா, மணலில் வந்து இது ஒர்க் அவுட் பண்ணுவோம். நான் இதுக்கு முன்னாடி ஏபிசிடி ட்ரில்லு போட்டிருந்தேன், அந்த ஏபிசிடி ட்ரில்ல வந்து இந்த சாண்ட் ஒர்க் அவுட்டில் பண்ணுவாங்க. கொஞ்சம் ரெண்டு மூணு ஒர்க் அவுட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்ஸாக மாறும். இதை பண்ணுறனால என்ன ஆகும், பெனிஃபிட் ஆகும்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பீடு கிடைக்கும், ஒரு எண்டூரன்ஸ் பேசிக்கு அதிகமாக ஆகும், அதேமாதிரி நல்ல ஒரு ஜம்ப் கிடைக்கும். இது வந்து கார்டியோவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் அவுட்டு. கார்டியோ வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனிங் ஆகும். இந்த ஒர்க் அவுட்டை எப்படி பண்ணுன்றது வாங்க பார்க்கலாம். நீங்கள் இதை பண்ணும்போது, நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஒர்க் அவுட்டை மினிமம் வந்து ஒரு 3 times வச்சு பண்ணணும். 3 times பண்ணும்போது தான் இதோட ரிசல்ட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ, இதனால் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேன் உருவாகிறதுக்கு நீங்கள்